மணிப்பல்லவம் பாகம் 3 அத்தியாயம் 19 சுந்தரமணி தோள்கள். ஆலமுற்றத்து படைக்கலச்சாலைக்கு திரும்பி வந்த பின்னும் நெடுநேரம் வரை முகுந்த பட்டரை பற்றியே நினைத்து கொண்டிருந்தான் இளங்குமரன். அறிவின் மிகுதி காரணமாக மனத்தில் உண்டாகிற செருக்கை இழக்கக்கூடாது என்று எண்ணி எண்ணி அந்த இரு மாப்பையே வளர்த்து மேலும் மேலும் பெருக்கிக் கொள்ள ஆசைப்படும் அறிவாளிகளைத்தான் நேற்று வரை இந்த நாளங்காடியில் நான் சந்தித்தேன். தான் தனக்கு பெருமையாக விரும்பி வளர்த்து கொண்ட அகங்காரமே ஒரு நிலைக்கு மேல் தனக்கும் அடங்காதபடி மதமாக பெருகிவிடும் போது அதை அந்த வினாடி வரை வளர்த்து வந்தவன் பரிதாபத்துக்கு உரியவனாகி விடுகிறான். கல்வியின் மிகுதி காரணமாகவும் மனித மனத்தில் பெருமிதம் உண்டாகலாம் என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். வீரத்துக்குத்தான் பெருமிதம் என்பது மற்றொரு பெயர். பெருமிதமாவது மற்றவர்களினும் உயர்ந்து தன் பேர் எல்லையில் நிற்றல். அறிவாளியாக இருப்பவன் பேர் எல்லையில் நிற்பதை மற்றவர்கள் உணர்ந்து அவன் உயரத்தையும் தங்கள் தாழ்வையும் நினைத்து வியப்பதுதான் நியாயமான பெருமிதம். அப்படியில்லாமல் நான் பேர் எல்லையில் உயர்ந்து நிற்கிறேன் என்று பெருமிதத்துக்கு சொந்தக்காரனே தன்னை வியந்து கொள்ள முற்படும் போதுதான் பெருமிதம் மெல்ல மெல்ல பெருமதமாக மாறுகிறது என்று எண்ணியவனாக நெருப்பு பிடித்த வீட்டுக்குள் சிறைப்பட்டிருந்தவரை போன்ற அகங்கார மதத்திலிருந்து விடுபட துடித்த முகுந்த பட்டரின் முகத்தை நினைவுக்கு கொணர்ந்து வந்தபடியே சிரித்து கொண்டான் இளங்குமரன். மருள் மாலை நேரத்து கடற்காற்று ஆலமுற்றத்து படைக்கலச்சாலையில் மரங்களையும் செடி கொடிகளையும் அவற்றின் காய் கனி பூங்கொத்துகளையும் ஆட்டி அசித்து கொண்டிருந்தது. இளங்குமரன் படைக்கலச்சாலையின் தோட்டத்தில் நினைவுகள் வரிசையாய் அடுக்கும் மனநிலையோடு உலாவிக் கொண்டிருந்தான். மண்ணில் கூந்தலை போல் தரையில் சுருண்டு கொடி ஓடி பறந்து படர்ந்திருந்த அருகம்புல் வெளியில் புள்ளி மான்கள் உலாவிக் கொண்டிருந்தன. அந்த மான்கள் தலை நிமிரும்போது தற்செயலாய் அவற்றின் கண்கள் மட்டும் தனியாக நகர்ந்து முன் வருவன போல் தோன்றும் அழகை இளங்குமரன் கண்டான். இன்னொரு புறம் இந்த மண்ணின் எண்ணற்ற அழகுகளை காண்பதற்காகவே தன் வண்ணத் தோகையெல்லாம் கண்ணாகி நின்றால் போல் மயில் ஒன்று கலாபம் விரித்து ஆடிக்கொண்டு இருந்தது. ஆலமுற்றத்து கோயில் மதிலுக்கும் அப்பால் கடல் நீல நிறத்து கோல எழில் கொள்ளையாக எல்லையற்று பறந்து தெரிந்தது. தோட்டத்தில் உலாவிக் கொண்டே தன் போக்கில் நிமிர்ந்த இளங்குமரன் முல்லை தன்னை நோக்கி வருவதைக் கண்டு திகைத்து நின்றான். மாலையில் படைக்கலசாலைக்கு வந்து தன்னை காண்பதாக தன்னிடம் நாளங்காடியில் வளநாடுடையார் கூறியிருந்தது இப்போதுதான் அவனுக்கு நினைவு வந்தது. புறப்படும்போது வளநாடுடையாரும் அவர் மகளும் சேர்ந்து புறப்பட்டு வந்திருக்க வேண்டும் என்றும் வளநாடுடையார் நீலநாகமரவரோடு பேச சென்ற பின் முல்லை தனியாக தன்னை தேடிக்கொண்டு தோட்டத்துக்கு வருகிறாள் என்றும் இளங்குமரன் இப்போது புரிந்து கொண்டான். முல்லை தொலைவில் வரும் தோற்றத்தை கொண்டே அன்று அவள் அதிகமான சிரத்தையோடு தன்னை அலங்காரம் செய்து கொண்டு வந்திருக்கிறாள் என்பதை இளங்குமரன் அறிந்து கொள்ள முடிந்தது. எதிரே தன்னை நோக்கி அவள் ஒவ்வொரு முறை சிலம்பு ஒலிக்கும் பாதங்களை பெயர்த்து வைக்கும் போதும் அப்படி பாதம் பெயர்த்து மிதித்து நடக்கின்ற மண்ணின் மேல் ஒரு புதிய அழகை ஊன்றிக்கொண்டே நடந்து வருவது போல இருப்பதை இளங்குமரன் கண்டான். உடனே காரணமின்றியோ அல்லது காரணத்துடனோ அவனுக்கு விசாகையின் நடை நினைவுக்கு வந்தது. இந்த மண்ணில் ஊன்றி நடக்க மாட்டேன் என்பது போல் பிரவாகத்தில் மிதக்கும் பூவாக நடந்து வரும் விசாகையையும் இந்த மண்ணில் ஒவ்வொரு அடி பெயர்த்து வைக்கும் போதும் ஒரு புதிய அழகை ஊன்றிக்கொண்டு நடப்பது போல நடந்து வரும் முல்லையையும் ஒப்பிட்டு எண்ணி அந்த எண்ணத்துக்கும் நிறுவைக்கும் மனதுக்குள்ளிருந்து கிடைக்கும் முடிவை அவன் பெறுவதற்குள்ளேயே முல்லை அவனுக்கு மிக அருகில் வந்துவிட்டாள். என் தந்தையும் நானும் வந்தோம். ஆலமுற்றத்து தாத்தாவும் தந்தையும் பேசிக்கொண்டே கடற்கரை பக்கமாக போய்விட்டார்கள். நான் மட்டும் பலமில்லாதவன் வீசி எறிந்த கல் குறிவைத்த இலக்குக்கு முன்னாலேயே தளர்ந்து கீழே விழுந்து விடுவதைப் போல் முல்லையின் பேச்சும் தைரியமாக தொடங்கப்பட்டு தைரியம் நடுவிலேயே தளர்ந்து போனதால் இப்படி தயங்கி நின்றது. இளங்குமரன் அவள் முகத்தை உற்று பார்த்துவிட்டு புன்னகை செய்தான். அவனுடைய பார்வையை தாங்கிக் கொள்வதற்கே பயமாக இருந்தது அவளுக்கு. அவனோ பார்வையோடு விட்டுவிடாமல் அவளை தன் வார்த்தைகளையும் தாங்கிக் கொள்ள வைத்தான். நீயும் கடற்கரை பக்கமாக போயிருக்கலாமே முல்லை, உனக்கு மட்டும் கடற்கரை காற்றின் மேல் திடீரென்று இவ்வளவு வெறுப்பு இன்றைக்கு எப்படி ஏற்பட்டது?
முதன்மையான விருப்பமாக எதை விரும்புகிறோமோ அதுவே கை நழுவி போகிறபோது இரண்டாம் பட்சமான எல்லாவற்றையும் வெறுக்க வேண்டியதை தவிர வேறு என்ன செய்ய முடியும் என்று இளங்குமரனுக்கு பதில் சொல்லிவிட்டு தான் சிறிது தைரியமாகவே பேசிவிட்டதாக உள்ளூர பெருமையும் பட்டு கொண்டாள் முல்லை. நாளங்காடியில் அவனுக்கு நெல்லிக்கனி அளிக்கும் போது பயந்தது போல அவன் முகத்தை பார்ப்பதற்கு பயப்படாமல் இங்கே இப்போது தான் சற்று துணிந்தே அவனுடன் பேசலாம் என்று தோன்றியது அவளுக்கு. அவனும் துணிவாகவே அவளை கேட்டான். நீ முதன்மையாக விரும்பியது எது? இரண்டாம் பட்சமாக விரும்பியவை எவை? முதன்மையாக விரும்பியது ஏன் கிடைக்கவில்லை? அதற்காக இரண்டாம் பட்சமாக விரும்பியவற்றை நீ வெறுப்பானேன் என்று தெரியாமல் நான் உன்னுடைய கேள்விக்கு மறுமொழி சொல்வது சாத்தியமில்லை முல்லை என்றான் இளங்குமரன். சாத்தியம் இராதுதான். என்னுடைய இந்த இரண்டு கைகளாலும் எனக்கு மிகவும் வேண்டிய ஒருவருடைய தோள்களில் புண்பட்ட போதெல்லாம் மருந்து தடவி காயத்தை ஆற்றினேன் நான். இப்போது இவ்வளவு காலத்துக்கு பின் அந்த தோள்களில் காயம்பட்ட தழும்பும் தெரியவில்லை. அவை சுந்தரமணி தோள்களாக பொன்னிறம் பெற்று மின்னுகின்றன. ஆனால் ஒரு காலத்தில் அந்த தோள்களுக்கு மருந்திட்டு அவற்றை காத்தவளுடைய கைகளுக்கு இன்று வரை அந்த தோள்கள் நன்றி மறந்தவையாகவே இருக்கின்றன என்பதை நினைத்துதான் எனக்கு தாங்கிக் கொள்ள முடியாத வேதனையாக இருக்கிறதையா. முல்லை இப்படி இன்னும் குழந்தைத்தன்மை மாறாமல் தன் சொல்ல வந்த விஷயத்தை சிறுபிள்ளை கதை போல பின்னி பின்னி சொல்லியதை கேட்டு இளங்குமரன் மேலும் சிரித்தான். முல்லை, இன்று நீ யாரை குறை சொல்லுகிறாயோ அந்த மனிதன் மார்பிலும் தோளிலும் காயம்படுவதை கவிகள் விழுப்புண்கள் என்று கூறி புகழின் முத்திரைகளாக போற்றியிருக்கிறார்கள். ஆகவே நீ இவற்றை மறந்துட்டு ஆற்ற வேண்டாம் என்று சொல்லி அந்த நாளிலேயே உனக்கு எச்சரிக்கை செய்தது உண்டா இல்லையா? அன்று நீ அவன் தனக்கு மருந்திட வேண்டாம் என்று மறுத்ததையும் பொருட்படுத்தாமல் அவனுக்கு மருந்திட்டு காயங்களை ஆற்றிவிட்டு இன்று இவ்வளவு காலத்துக்கு பின்பு வந்து மறுபடியும் உன் சொற்களால் அதே மனிதனுடைய மனதை காயப்படுத்தலாமா? இது உனக்கு நியாயமா? அன்று ஆற்றிய காயத்துக்கு நீ இன்று வந்து பயனை எதிர்பார்ப்பதும் பண்பில்லையே. பிரதிபலனை எதிர்பார்த்து செய்யும் காரியங்கள் உயர்ந்தவைகள் அல்லவே. அப்படி பயனை எதிர்பார்த்து செய்யும் நோன்புகளை சீல விரதங்கள் என்று பெயரிட்டு சமய நூல்கள் கூட குறைவாகத்தானே மதிப்பிடுகின்றன. நான் சமய நூல்களை படிக்கவில்லை. இந்த உலகத்தில் நான் படித்து தெரிந்து கொண்டிருக்கிற ஒரே விஷயம் அன்புதான். அந்த அன்பை உங்களோடு வாதிட்டு தோற்கவும் நான் விரும்பவில்லை. நாளங்காடியில் சமயவாதிகளின் பெரிய பெரிய கேள்விகளையெல்லாம் அழகாகவும் ஆணித்தரமாகவும் கூறிய மறுமொழிகளின் மூலம் வென்ற இளங்குமரன் பேதமை ஒன்றைத் தவிர வேறு எதுவும் கற்று அறியாத முல்லை என்னும் இளம் பெண்ணுக்கு முன்னால் இப்போது தயங்கினான், திகைத்தான். இந்த உலகத்தில் நான் பகுத்து தெரிந்து கொண்டிருக்கிற ஒரே விஷயம் அன்புதான் என்று சொல்லிக்கொண்டே கண்ணீரும் அழுகையும் பொங்க எதிரே வந்து நிற்கும் இந்த பெண்ணுக்கு இன்று நான் என்ன பதில் சொல்வது என்று அவன் மனதில் பெரிதாய் ஒரு கேள்வி எழுந்தது. அன்புக்கு சமயம் ஏது? வாதம் ஏது? தர்க்கம் ஏது? எந்த பிரமாணத்தை சொல்லி அதை எப்படி மறுப்பது? எதிரே நிற்கும் முல்லையின் மனதைப் போலவே மேலே நிர்மலமாய் கலங்கமற்று இருந்த ஆகாயத்தை பார்த்தான் இளங்குமரன். யாருக்கு சொல்வதற்கு பதில் கிடைக்காமல் அவன் ஆகாயத்தில் அதை தேடிக் கொண்டிருந்தானோ அவள் தன்னுடைய சுந்தரமணி தோள்களை அவை தனக்கு பதில்கள் என்பது போல பார்க்கலானாள். கடல் காற்று ஆனந்தமாக வீசிக்கொண்டிருந்தது. மயில் இன்னும் நன்றாக தோகை விரித்து ஆடிக்கொண்டிருந்தது. முல்லைக்கும் இளங்குமரனுக்கும் நடுவில் நின்ற குட்டி புள்ளிமான் ஒன்று தலை நிமிர்ந்து மை தீட்டினால் போல ஓரங்களில் கருமை மின்னும் தன் அழகிய நீள் விழிகளால் இருவரையும் மாறி மாறி பார்த்தது. குனிந்து அந்த மானின் கண்களை பார்த்த இளங்குமரன் முல்லையை பார்க்கவில்லையானாலும் அவள் கண்களிலும் அதே மருட்சி கலந்த அழகுதான் அப்போது இருக்குமென உணர்ந்தான். அத்தியாயம் 19 முடிவடைந்தது. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மணிப்பல்ல